தேடி சென்று உழைத்து வந்த நம்முடைய தமிழ் உறவுகள் இந்த கொரோனா நெருக்கடி காலத்தில் தாயகம் திரும்ப முடியாமல் அங்கே தவிக்கின்றனர். மற்ற மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள், குறிப்பாக கேரளாவைச் சேர்ந்தவர்கள் எல்லாம் அந்த மாநில அரசு தனி முயற்சி எடுத்து இந்திய அரசின் உதவியோடு நிறைய வானூர்திகளை அனுப்பி அழைத்து வந்து கொண்டிருக்கிறது. வளைகுடா நாடுகளிலே சிக்கிக்கொண்ட நம்முடைய தமிழர்களாக இருந்தாலும், மாலத்தீவு போன்ற பகுதிகளிலே சிக்கிக்கொண்ட தமிழர்களாக இருந்தாலும், மற்றுமுள்ள வெளிநாடுகளிலே வேலைக்கு சென்று சிக்கிக்கொண்ட தமிழர்களாக இருந்தாலும், அவர்களையெல்லாம் அழைத்து வருவதற்கு கேரளாவை போன்ற ஒரு தீவிர முயற்சியை தமிழ்நாடு எடுக்கவில்லையே, தமிழ்நாடு அரசு எடுக்கவில்லையே என்ற வருத்தம் நமக்கு இருக்கிறது. இந்திய அரசு தமிழர்களுக்கு உதவி செய்ய இயல்பாக முன்வரவில்லையே. அந்த இந்திய அரசை தூண்டி தமிழர்களை அழைத்து வர தமிழ்நாடு அரசு உரிய முயற்சி செய்யவில்லையே என்ற கவலை இருக்கிறது. அங்கிருந்து பேசுபவர்களுடைய அவலக் குரலை கேட்டால் நமக்கு மிகவும் துயரமாக இருக்கிறது. கைவிடப்பட்ட மக்களைப் போல, யாருமே இல்லாத நாதியற்ற ஒரு இனத்தைப் போல நம்முடைய தமிழர்கள் அங்கே தவிப்பது பெரும் கவலையாக இருக்கிறது. மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் அன்பிற்குரிய தோழர் தமிமுன் அன்சாரி எம்எல்ஏ அவர்கள் அவருடைய அமைப்பின் சார்பில் அந்த மக்களுக்காக, அந்த தமிழர்களை மீட்டு கொண்டு வருவதற்காக முயற்சி எடுத்து இது இன்றைக்கு இந்த கோரிக்கை ஆர்ப்பாட்டத்தை, இணையதள போராட்டத்தை நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். தோழமை அமைப்புகளெல்லாம் சேர்ந்து இதில் பங்கு கொண்டிருக்கிறோம். இந்திய அரசு பேரிடர் நிதியிலிருந்து நிறைய ஒதுக்கி, இந்த பணத்தை ஒதுக்கி வானூர்திகளை தன்னுடைய செலவில் அமர்த்தி கொண்டு வர வேண்டும். சிக்கி தவிக்கின்றவர்களிடம் பணம் கிடையாது வானூர்தி கட்டணத்துக்கு, அவர்களிடம் கேட்கக்கூடாது. அவர்களெல்லாம் இலவசமாக கேட்கவில்லை. இந்திய அரசுக்கு அந்நிய செலாவணி சம்பாதித்து தந்த மக்கள், இந்திய அரசின் கருவூலத்திலே வெளிநாட்டு பணம், டாலர் பணம், மற்ற நாட்டு பணம் குவிகிறது என்றால், வெளிநாடுகளிலே போய் பணியாற்றக்கூடிய நம்முடைய தொழிலாளிகள், நம்முடைய தமிழ் தொழிலாளி மட்டுமல்ல மற்றவர்களும் சொல்லுகிறேன், அனைத்து தொழிலாளிகளும் வெளிநாடுகளிலே வாங்குகின்ற சம்பளம் இந்திய ரூபாயில் இல்லை, அவரவர் நாட்டு பணத்திலே கொடுக்கிறார்கள், அந்நிய செலாவணியிலே கொடுக்கிறார்கள். அது இந்திய அரசுக்கு போகிறது. இந்திய அரசுக்கு அந்நிய செலாவணியை, வெளிநாட்டு பணத்தை ஈட்டித்தரக்கூடிய அந்த மக்கள் ஒரு பெரும் துயரத்தில், கொரோனா கொடும் நோய் துயரத்தில் சிக்கிக்கொண்ட பொழுது மீட்டு வர வேண்டிய மனிதநேய கடமையும் இருக்கிறது, அவர்களுக்கு செலுத்த வேண்டிய நன்றி கடமையும் இருக்கிறது ஆட்சியாளர்களுக்கு. எனவே உடனடியாக சிறப்பு வானூர்திகளை ஏற்பாடு செய்து வெளிநாடுகளில் சிக்கிக்கொண்ட தமிழ் மக்களை, ஆண்களை, பெண்களை, குழந்தைகளை அனைவரையும் மீட்டு தமிழ்நாட்டுக்கு கொண்டு வருமாறு இந்த கோரிக்கை போராட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம்.